ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷவுமிலிருந்து ரெட்மி A1 அப்படின்ற ஒரு சூப்பரான ஃபோனை 6500 விலையில புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம தீபாவளி ஆஃபரில் 5849 வரைக்கும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ரெட்மி A1 இந்த ஃபோன் நம்ம கையில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்க, இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, வாங்குற வேலைக்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்ற ஒரு ஃபுல் டீடெயில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம பாக்ஸை வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெட்மி A1 அப்படின்றது எழுதியிருக்காங்க. 5000 mAh பேட்டரி அப்படின்றதையும் பெருசாக எழுதியிருக்காங்க. பின்னாடி வந்து சில ஸ்பெக்ஸ் வந்து போட்டிருக்காங்க, மேட் இன் இண்டியான்றதையும் போட்டிருக்காங்க. ரெண்டு சீல் இருக்குது வந்து புதுசாக, கொஞ்சம் பாக்ஸ் டைப் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது, வேறு மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்படி ஓப்பன் ஆகிற மாதிரி போய் மேலே இருக்க ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிடுவோம். இதுலேயே ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரியே வந்து கொடுத்துருக்குறாங்க. உள்ளே ஒரு சார்ஜரும் ஒரு மைக்ரோ யூஸ்பி கேபிளும் வந்து கொடுத்துருக்குறாங்க. டைப் சி கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஒரு 10 watts சார்ஜர் இது. யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் இருக்குது, கவர்லாம் எதுவுமே கொடுக்கல. இந்த ஃபோனை அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இப்போ இதில் இருக்கிற ஹைலைட்டான சில விஷயங்களை பற்றி பேசலாம். ஸோ இதில் வந்து மீடியா டெக்கோட ஹீலியோ A22 அப்படின்ற ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ட்ரி லெவலில் ஒரு ப்ராசஸர் தான், பட் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றது போல் சொல்லியிருக்காங்க. நம்ம யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இப்போதைக்கு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5849 ரேஞ்சில் தான், 5850 வந்து நம்மளால் வாங்க முடியுது. நம்ம கொடுக்குற ப்ரைஸ்க்கு ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ஒரு 10000-15000 ஃபோனில் இருக்க பர்ஃபார்மன்ஸை இந்த ஃபோனில் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்பெஷலாக சொன்னோம் அப்படின்னா இந்த ஃபோனில் ஆண்ட்ராய்டு 12 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஆண்ட்ராய்டு கோ எடிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆண்ட்ராய்டு கோ எடிஷனில் ஒரு பியூரான ஒரு ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். பட் இந்த ஃபோனை பொறுத்தளவில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க சின்ன சின்னதாக சில அப்ளிகேஷன்ஸ்லாம் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து காலண்டர், அந்த மாதிரி மெசேஜிங்கில் இன்னொரு அப்ளிகேஷன் கூட எக்ஸ்ட்ரா இருக்குது. அது மாதிரி செட்டிங்ஸில் சிஸ்டம் ஆப் அப்டேட்டர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸ்ட்ரா வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் இன்னும் கொஞ்சம் தவிர்த்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் அந்த க்ளீனான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கும். மிச்சபடி நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிக்சல் ஃபோன் யூஸ் பண்ணுறதான ஒரு ஃபீல் வந்து இருக்குது. அடுத்ததான் இந்த ஃபோனில் நான் முக்கியமாக சொல்கிறது ஒரு டிசைன். ஸோ டிசைன் வைஸ்மே சூப்பரான ஒரு டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் டிசைன் பண்ணியிருந்தாலும் ஒரு யூனிபாடி டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரேம் தனியாக, பின்னாடி இருக்க ரியர் கவர் வந்து தனியாக இல்லாமல் ஒரே மாதிரி ஒரு யூனிபாடி டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெதர் டெக்ஸ்டர்டு ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீல் கொடுக்குது ஃபோனுக்கு. ஃப்ரண்ட்டில் வந்தோம் அப்படின்னாலுமே பெசல்ஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. பட் இந்த ரேஞ்சில் இருக்கிற வேறு ஃபோன்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அதோட ஒரு பெட்டரான டிசைன் தான் இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைன். சிம் கார்ட்ஸை பொறுத்தவரை நீங்கள் 2 nano SIM cards வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் டெடிக்கேட்டடாக எஸ்டி கார்ட் ஸ்லாட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரேம் மற்றும் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 2GB 32GB ஒரே வேரியன்ட் தான், நீங்கள் அதுக்கு மேலே நினச்சாலும் வந்து வாங்க முடியாது. ஸோ நீங்கள் ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மெமரி கார்டு மூலமாக தாராளம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே பொறுத்தவரைக்குமே 6.5 inch ஒரு HD+ டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேயோட குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. கலர் ரிப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், பிரைட்னஸ் லெவலாக இருக்கட்டும், எல்லாமே இந்த ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. கேமரானு வரும்போது இங்கே 8 MP AI டுவெல் கேமரா வந்து ரியர் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு கேமரா இருக்கிற மாதிரி வந்து தெரியும், பட் இன்னொரு கேமரா வந்து சும்மா வந்து அந்த டெப்த் சென்சிங் கேமரா மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்தோம் அப்படின்னா இதில் 5 MP கேமரா இருக்குது. கேமராஸை பொறுத்தளவில் நான் ஃபோட்டோ எடுத்து செக் பண்ணி பார்த்த வரைக்கும் ஓரளவுக்கு ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்குது. திரும்ப திரும்ப நான் சொல்கிற விஷயம் தான், இந்த ப்ரைஸிங்க்கு அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ரொம்பவே எதிர்பார்க்க முடியல, ஆனாலும் பரவாயில்ல. இப்போ நீங்கள் வேறு பிராண்ட் ஃபோன்ஸையோ இல்லை சில பிராண்ட் நான் சொல்ல விரும்பலை, அந்த பிராண்டெலாம் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கேமராலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மொக்கையாக இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். பட் இங்கே வந்து அந்தளவுக்குலாம் மொக்கையாக இல்லை. அடுத்ததான் இந்த ஃபோனில் 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி வந்து க்ளீன் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ், அது இல்லாமல் இதில் A22 ப்ராசர் தான் வந்து இருக்குது. ஸோ இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 2 நாள் வந்து தாராளமாக நல்லா யூஸ் பண்ணுறவங்களுக்கே வந்து சார்ஜ் வந்து இருக்கும். சார்ஜர்னு பார்க்கும்போது இதில் 10 watts சார்ஜர் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம எப்படி பார்த்தாலும் வந்து சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் வந்து குறைஞ்சது சார்ஜ் ஏறும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். நான் இன்னும் ஃபுல் சார்ஜ் வந்து பண்ணி பார்க்கல. 2 மணி நேரத்துக்கு மேலேயே தான் வந்து ஆகும், ஏன்னா 10 watts வந்து 5000 mAh வந்து ஏறணும். ஸோ நீங்கள் சார்ஜில் போட்டுட்டு கொஞ்சம் வேலை வேறு ஏதாவது வேலை இருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஏறி இருக்கும். ஸோ இந்த ஃபோனில் எனக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதோட டிசைன். ஸோ டிசைனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சல் ஃபோன் மாதிரியான ஒரு டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பிக்சல் ஃபோன் மாதிரி சரி டிசைனோட நிப்பாட்டாமல் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ளீன் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில சின்ன சின்ன குறைகள் தவிர்த்து, அதாவது அவங்களோட அந்த அப்ளிகேஷன் சில செட்டிங்ஸ் தவிர்த்து அவங்க வந்து க்ளீன் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் கொடுக்கணும்னு நினச்சதே ஒரு பெரிய விஷயம். ஏன் அப்படின்னா யூஸ்வலாக அவங்க மியூஐ தான் வந்து கொடுப்பாங்க, அதை தவிர்த்து இப்படி ஒரு ஃபோனை வந்து கொண்டு வந்ததே வந்து பெரிய விஷயம். அதை பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது.
அது மாதிரி இதில் வந்து கேமரா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து இந்த மாதிரியான பட்ஜெட்டில் அது ஒரு 5800 பட்ஜெட்லாம் வந்துச்சு அப்படின்னா கேமரா ரொம்ப மோசமாக இருக்கும். பட் இங்கே வந்து ஒரு ஆவரேஜான ஒரு கேமரா கொடுத்துருக்குது, ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஸோ ஆவரேஜ் கொஞ்சம் எபோவ்னு சொல்லலாம், அந்தளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் எனக்கு இப்போதைக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் கொஞ்சம் இதில் எனக்கு அந்தளவுக்கு பெருசாக ஒத்து வரல அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த 2GB ரேம், அதில் வந்து ஒரு 4GB இல்லை 3GB ஆப்ஷன் அவங்க கொடுத்துருந்துட்டு இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி இன்னொரு மாடல் வச்சுருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி ஸ்டோரேஜும் அது 32GB அப்படின்றது ஒரு 22GB தான் நம்மளால் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் இந்த ஃபோன் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா ஃபியூச்சர் ஃபோன்லேருந்து அப்கிரேட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஏற்கனவே வந்து பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க வந்து ஃபோன் நல்ல ஃபோனாக வந்து மாற்ற நடப்பாங்களா, அவங்களுக்கு இந்த ஃபோன் பக்கமான ஒரு சாய்ஸாக வந்து இருக்கும். அதே மாதிரி வீட்டில் வந்து எல்டர்ஸ் இருப்பாங்க, அது மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு ஏதாவது வந்து ஆன்லைன் கிளாஸஸ் இந்த மாதிரி அட்டன் பண்ண விரும்புகிறவங்க, அது மாதிரி மினிமலாக தான் நான் யூஸ் பண்ணுவேன் பெரிய லெவலில் யூசேஜ் வந்து எனக்கு கிடையாது அப்படின்றவங்களுக்கு இந்த ஃபோன் தரமான ஒரு ஃபோனாக வந்து இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு கேமராக இருக்கீங்க இல்லை பர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களுக்கு நல்லா மல்டி டாஸ்கிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து ஒத்து வராது. அந்த பட்ஜெட்டும் இது கிடையாது, அதுக்கான ஃபோனும் இது கிடையாது. 5,843 ரூபாய்க்கு அந்த ஆஃபர் வந்து கிடைக்குது. ஸோ இதோட பர்ச்சேஸ் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோனை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த ஃபோன் நீங்கள் வாங்குவீங்களா அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக், நன்றி, வணக்கம்.